ஹலோ வியூவர்ஸ், நான் மகேஸ்வரி ஃப்ரம் எம்விஜே கிச்சன்லேருந்து. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா உளுந்து உருண்டை. ஸோ இது வெரி ஹெல்த்தியான உருண்டை. இது வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல சக்தி நிறைஞ்சது. ஸோ இதை நம்ம எப்படி செய்யலான்னு நம்ம வந்து போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ பேன் வச்சாச்சு. இப்போ நான் வந்து 200 கிராம்ஸ் வந்து இப்போ இந்த உளுந்து எடுத்திருக்கேன். இப்போ ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணணும். நல்லா ஸ்மெல் வர வரைக்கும் கருகு விடக்கூடாது, ஏன்னா தீஞ்சிடுச்சுன்னா இந்த உருண்டை நம்மளுக்கு டேஸ்ட்டு கெட்டு போயிடும். ஸோ பக்கத்துலேயே இருந்து இதை நல்லா வறுத்துட்டே இருங்க. ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்க, இந்த பிகினர்ஸ் இருக்காங்க, அவங்க கொஞ்சம் நம்ம பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இது நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் அந்த ஸ்மெல்லோடு உங்களுக்கு கிடைக்கும். இப்போ உங்களுக்கு இது ஸ்மெல் வந்தாலுமே நீங்கள் இதை வறுபட்டுடுச்சின்னு சொல்லி நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ நல்லா கிறிஸ்பி ஆகிட்டு வருது. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம ஆற வச்சிடலாம். சூடோடு அரைக்காதுங்க, நல்லா ஆற வச்சுட்டு நம்ம அரைக்கலாம். இப்போ இது கூட 50 கிராம்ஸ் பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன், அதையும் கொஞ்சம் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இதையும் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனில் வறுத்துக்கலாம். ரொம்ப தீயை விடக்கூடாது எதுவுமே. இதையும் நல்லா லேசாக வறுத்துட்டு ஸ்மெல் வந்த உடனே நம்ம இதை எடுத்துட்டு நம்ம இதையும் ஆற வச்சுக்கலாம். ஸோ இது ரெண்டுமே நல்லா ஆற வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இதை நம்ம மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து அரைக்க போகிறோம். பருப்பு, உளுந்து எல்லாம் போட்டாச்சு. இப்போ முந்திரி ஒரு 6 எடுத்திருக்கேன். பாதாம் ஒரு 10 எடுத்திருக்கேன். இது கூடவே பொட்டுக்கடலை ஒரு 50 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் கருப்பட்டி வெல்லம் போட போகிறோம். இதில் உங்களுக்கு என்ன ஆப்ஷனோ அந்த வெல்லம் சேர்த்துக்கலாம் நீங்கள், இல்லை நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 3 ஏலக்காய். இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நான் கிரைண்ட் பண்ணிவிட்டு காட்டு பாருங்கள். இது இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம பேன் சூடு பண்ணிவிட்டு ஒரு 100 கிராம்ஸ் நெய் போட்டு இப்போ நம்ம இதை சூடு பண்ண போகிறோம். இந்த நெய் நல்லா சூடான உடனே இந்த பருப்பு அதில் கொட்டி நம்ம கிளற போகிறோம். கிளறும் போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கொட்டிட்டு இப்போ நெய்யில் எல்லாமே சுருண்டு வர அளவுக்கு நம்ம இப்போ இதை பெரட்டணும். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிட்டோடனே இப்போ இதை நம்ம நல்லா கிளறி விட்டுடணும். உங்களுக்கு நெய் பத்தலைன்னா இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா ஈரப்பதத்தில் இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, எல்லாத்தையுமே ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஆற வச்சுட்டு மிதமான சூட்டில் இப்போ இதை நம்ம பால்ஸ் பிடிக்க போகிறோம். ரொம்ப ஆற விடாதீங்க. இப்போ நம்ம பால்ஸ் பிடிச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பாருங்கள், உருண்டை பிடிச்சோன்னே இது இப்படி தான் இருக்கும். நீங்கள் நல்லா ஆற விடக்கூடாது. கொஞ்சம் சூடு பொறுக்கிற அளவுக்கு நீங்கள் உருண்டை இதை பிடிச்சிடணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு நல்ல பால்ஸ் இப்படி வரும். ஸோ நல்ல ஹெல்த்தியான உளுந்து உருண்டை நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸை எங்களுக்கு போஸ்ட் பண்ண மறக்காதீங்க. ஸோ சி யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென், பாய் ஃப்ரம் மகேஸ்வரி. பி ஹாப்பி ஆல்வேஸ் அண்ட் கீப் ஸ்மைலிங்.